வணக்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேபிள் டிவி சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கேபிள் டிவி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். நம்ம ஊரில் இல்லாட்டி ஏரியாவில் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம், கேபிள் வரல அப்படின்னா அந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் தான் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. கேபிள் டிவி வரல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபால்ட் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கும். அதாவது பொதுவாகவே வந்து கேபிள் டிவி அப்படின்னா அது சும்மாலாம் கிடையாது, ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை பற்றி விளக்கமாக என்னென்னு பார்ப்போம். மொதல் கேபிள் டிவி அப்படின்னா அதோட டெக்னிக்கல் ஃபார்மேஷன் நேம் வந்து கேட் டிவி, அதாவது CATV. இந்த கேட் டிவி அதோடய ஃபுல் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கம்யூனிட்டி ஆண்டனா டெலிவிஷன். அதாவது இதோட தமிழ் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக ஆண்டனா தொலைக்காட்சி. பொதுவாக எல்லா சேனல்காரங்களும் ஒரு ஆண்டனா, அதாவது அது வந்து டிரான்ஸ்மிட்டராகவும் இருக்கலாம் அல்லது ரிசீவர், அதுக்கு வந்து காமனாக டிரான்ஸ்பாண்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட சேனலை வந்து ஒரு குறிப்பிட்ட சிக்னலாக மாற்றி அந்த சிக்னலை வந்து செயற்கைக்கோள் மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணி அது மூலமாக தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து ஒளிபரப்பு செய்வாங்க. அது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விவரிக்கிறேன். அந்த பிக்சரை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனல்களும் எப்படி வந்து சேட்டலைட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொதல் எல்லா சேனல்காரங்களும் தங்களோட சேனலோட அவுட்புட்டை வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக வந்து சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதனால் அவங்களோட சேனல் வந்து டைரெக்டாக சேட்டலைட்டோட கம்யூனிகேட் ஆகிட்டுருக்கும். அதுக்கப்புறம் மெயின் கேபிள் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஹெட்டனில் வந்து எல்லா சேனலுக்கும் தேவையான தனித்தனிப்பட்ட ரிசீவரை வந்து ஆண்டனா மூலமாக செஞ்சு அதை வந்து சிக்னல் அவலத்தையும் ரிசீவ் பண்ணிவிடுவாங்க. ரிசீவ் பண்ணி அவங்க வந்து மக்ஸு, அதாவது மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய டிவைஸ் மூலமாக வந்து எல்லா சேனலையும் வந்து கம்ப்ரஸ் பண்ணி சிங்கிள் அவுட்புட்டாக வந்து வெளியே கொடுப்பாங்க. அதனால தான் நமக்கு வந்து சேனல் மாற்றும்போது வரிசையாக ஒவ்வொரு சேனலும் வந்து ரேட்டிங் ஆர்டர் படி வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஓரளவுக்கு புரியும், சேட்டலைட்டு கூட வந்து சேனல்காரங்க எப்படி கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. மொதல் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரும் வந்து பூமியில் இருப்பதாக வந்து கற்பனை பண்ணிக்கிடுவோம். டிரான்ஸ்மிட்டர் வந்து சேனல்காரங்களும் ரிசீவர் வந்து நம்மளும் எடுத்துக்கிடுவோம். இப்போ டிரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட வந்து சேனலில் உள்ள வீடியோ அவுட்புட்டை வந்து RF, அதாவது ரேடியோ ஃப்ரீயன்சி மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து செயற்கைக்கோள், அதாவது சேட்டலைட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஹெட்டனில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரிசீவர் மூலமாக வந்து எல்லா சேனல்லையும் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணும்போது எல்லா சேனலோடைய ஸ்ட்ரென்த்து வந்து என்ன இருக்கும்னா கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க ரிசீவ் பண்ணும்போது ஆம்பிளிஃபிகேஷன் மூலமாக வந்து ஆம்பிளிஃபை செஞ்சு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து சேனல்காரங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இடையில் வந்து அப்லிங்க் டவுன்லிங் வந்து சேட்டலைட் மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேட்டலைட்டில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதாவது டைப்ஸ் ஆஃப் சேட்டலைட். இதில் வந்து ரெண்டு சேட்டலைட் இருக்குது, ஒன்று வந்து ஆக்டிவ், இன்னொன்று வந்து பேசிவ். இப்போ ஆக்டிவ் சேட்டலைட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்டிவ் சேட்டலைட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பூமிலேருந்து அனுப்பக்கூடிய ஆர்எஃப் சிக்னல், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சியை வந்து அப்படியே வாங்கி அதை வந்து தனக்குள்ளேயே வந்து ஆம்பிளிஃபைஸ் செய்து அதை வந்து ரிட்டன் ரீ ட்ரான்ஸ்மிட்டர் பண்ணி ரிட்டன் பூமியில் இருக்கக்கூடிய ரிசீவருக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல், அதாவது எரர் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் எரரோடு வந்து சென்ட் பண்ணிவிடும். இதுதான் வந்து ஆக்டிவ் சேட்டலைட். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய சேட்டலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிவ் சேட்டலைட். இந்த சேட்டலைட்டோட தன்மை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து வரக்கூடிய ஆர்எஃப் சிக்னலை வந்து எந்த ஒரு ஆம்பிளிஃபிகேஷனும் செய்யாமல் எந்த ஒரு ரீட்ரான்ஸ்மிஷனும் இதில் நடக்காது, வரக்கூடிய சிக்னலை அப்படியே வந்து ரெஃப்ளெக்ட் மட்டுமே பண்ணும். ஸோ பூமிலேருந்து வரக்கூடிய சிக்னலு ரிட்டன் ரிசீவருக்கு போகும்போது அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி அப்படியே வந்து ரிசீவ் ஆகுது. இதில் ஒரு எரர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமியிலேருந்து டேரெக்டாக இவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வரும்போது ஏர் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் இங்கே ஆம்பிளிஃபிகேஷனும் நடக்கலை. ஸோ வந்து இந்த சிக்னலை வந்து ரிட்டன் பூமியை ரீச் ஆகும்போது சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப வீக் ஆகிடுது, அதனால் வந்து எரர் வந்து அதிகமாக இருக்கும் இந்த சேட்டலைட்டில்.